நான் சின்னதுலேருந்தே எஸ்எம்எஃப்ல தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு டெலிவரி ஆனதும் எஸ்எம்எஃப்ல தான் ரெண்டு கிட்ஸுக்குமே ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் சொல்கிற மாதிரி இது எங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ்எம்எஃப் எஸ்எம்எஃப்ல வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அப்படின்னாச்சு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்கும் எனக்கு எஸ்எம்எஃப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேர் எடுத்துக்கிற வித அது எல்லா ஹாஸ்பிட்டலையுமே இருக்கும் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னை முன்னப்பின்னா தெரியாது நான் இத்தனை வருஷமாக வரோன்ற பண்ணுறனால தெரியுறாங்கன்றில்ல முன்ன பின்ன தெரியுது தெரியல நான் அவங்களோட இமிடியேட் ரியாக்ஷனு அது என் குழந்தை அப்படின்னு எஸ்பெஷலி பீடியாட்ரிக் வந்து அவங்க வந்து இது என் குழந்தை நான் பார்ப்பேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க கேர் எடுத்துப்பாங்க நம்ம தைரியமாக ரூமில் வந்து குழந்தைய தனியாக விட்டுட்டு நம்ம போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியும் இருக்கும் ஹாஸ்பிட்டல் மாதிரியே அந்த ஒரு அந்த ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்மளுக்கு எல்லா விதமான இதுவும் அதே மாதிரி எஸ்எம்எஃப்க்கு நாங்களாம் நிறையா வருதே அந்த ஸ்நாக்ஸு நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியர்னே இல்லாமல் என்னோட வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து எனக்கு எஸ்எம்எஃபில் வந்து நிஜமாவே ரொம்பவே மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இது வரைக்கும் நான் வேறு ஹாஸ்பிட்டலே போனது கிடையாது எனக்கு எங்கேயாவது வேறு ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் போ அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு எஸ்எம்எஃப்லேயே வேறு டாக்டர் வேணால் பார்க்கலாமே தவிர செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேறு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு தோணினது கிடையாது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அது வந்து எஸ்எம்எஃப் தான் எஸ்எம்எஃப் என் குழந்தைக்கான சாய்ஸ் இது எல்லாருக்குமான மருத்துவமனை